ஹலோ, இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஹாட்டாக ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லித்தியம் அயான் பேட்டரிஸ், அதாவது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இருக்கிற லித்தியம் அயான் பேட்டரிஸ் வந்து ஈஸியாக ஃபயர் ஆகுது. நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம், நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் ஃபயர் ஆகிட்டுருக்கு அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் பேசிக்காக அந்த லித்தியம் அயான் பேட்டரி எப்படி ஒர்க் பண்ணுது, அதுக்கப்புறம் வாட் ஆர் தி ரீசன்ஸ், ஏன் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபயர் ஆகுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக இது வந்து ரொம்ப ஒரு பொட்டென்ஷியலான டாபிக். யூ கேன் எக்ஸ்பெக்ட் க்வெஸ்சன்ஸ் ஃபார் போத் மெயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் ப்ரிலிம்ஸ். ஈவன் இப்போது அடுத்த மாதம் நடக்க போகிற ப்ரிலிம்ஸுக்கே கூட இதிலேருந்து நீங்கள் க்வெஸ்சன்ஸ் டெஃபினட்டாக எதிர்பார்க்க முடியும். அண்ட் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு ஆர்டிக்கிள் வந்து நம்ம கீழே iasgoogle.com கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த லிங்கில் போய்ட்டு இன்னும் ஃபுல் டெப்த்து பார்த்துங்க. ஸோ இப்போ சிம்பிளாக இந்த கான்டெக்ஸ்டில் இருக்கிற இது விஷயங்களை சிம்பிளாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட், ஃபைன். சி, பேசிக்காக செல்ஸ் பேட்ரி அப்படிங்கிறோம். அதாவது ஒரு பேட்ரி அப்படிங்கிறது நிறைய செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு பேட்ரி. இந்த செல்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது பேசிக்காக, ப்ரைமரி செல்ஸ், செகண்டரி செல்ஸ். இந்த ப்ரைமரி செல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக நம்ம டார்ச் லைட்லாம் அந்த எவரிடி பேட்டரி அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீசார்ஜபிள், அதெல்லாம் ஒன்ஸ் ஃபார் ஆல் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி இருக்கிறது தான் ப்ரைமரி செல்ஸ். வேறஸ் செகண்டரி செல்ஸுங்கிறது நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப ஃபண்டமெண்டல்ஸாக பேசிக்காக சொல்லணும், இவ்வளோ தான் ப்ரைமரி செல்ஸ் செகண்டரி செல்ஸ். இப்போ நம்ம லித்தியம் அயான் பேட்டரிஸ் அப்படிங்கிறது வந்து இந்த செகண்டரி செல்ஸ் கேட்டகரிக்குள்ளே வர ஒரு செட் ஆஃப் பேட்டரி. ஸோ பேசிக்காக இந்த லித்தியம் அயன் பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கோம், அதை பாருங்கள். சி, ஒரு பேட்டரி ஜென்ரலாக ஒரு இது ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேத்தோடு இருக்கும், ஆனோடு இருக்கும், நடுவில் எலக்ட்ரோலைட் இருக்கும், கேத்தோட், ஆனோட், அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட், அதுக்கப்புறம் இந்த செப்பரேட்டர் அப்படின்னு ஒரு காலம் மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுதான் பேசிக்காக ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ செல், ஒரு எலக்ட்ரோலைட்டிக் செல்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த கேத்தோடில் வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு, லித்தியம் வந்து இன் த ஃபார்ம் ஆஃப் கோபால்ட் ஆக்சைடு, லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இருக்குது. இங்கிட்ட ஆனோடில் வந்து கிராஃபைட் ஆனோட், கிராஃபைட்டுன்றது நத்திங் பட் ஒரு கார்பன், வெறும் கார்பன் தான், சரிங்களா? இப்போது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ், ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி ரொம்ப பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா, த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் எலக்ட்ரிசிட்டிங்கிறோம், எலக்ட்ரான் மூமெண்ட் இஸ் எலக்ட்ரிசிட்டி. இப்போது நமக்கு பவர் வேணும், கரண்ட் வேணும் அப்படின்னா எலக்ட்ரான் மூவ் ஆகணும், எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகணும். இது ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த ஒரு செட்டப் நம்ம சொன்னோம் இல்லையா, கேத்தோடு, எலக்ட்ரோடு, ஆனோடு, எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொன்னால, இந்த செட்டப்புக்குள்ளே எப்படி இந்த எலக்ட்ரான் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சார்ஜிங் ப்ராசஸ், ஃபஸ்ட்டு சார்ஜிங் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லித்தியம் அயான்ஸ், லித்தியம் ப்ளஸ், ப்ளஸ்ன்றது எல்லாமே கேட்டயான்ஸ், இந்த லித்தியம் அயான்ஸ் வந்து கேத்தோடில் இருந்து, அதாவது இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இருக்கு இல்லையா, அங்கே இருந்து பிரிஞ்சு அப்படியே கிராஃபைட் ஆனோடுக்கு போகும், எப்போது சார்ஜிங் அப்போது. அண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இது வழி போகாது, இப்போ நடுவில் எலக்ட்ரோலைட் இருக்குது, அதை தாண்டி போகாது, எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் அவுட் சைடில் அந்த என்ன சொல்ல சர்க்கியூட் வழியாக வெளியில் போயிடும். ஸோ இப்போது இங்கே இருக்கிற அந்த லித்தியம் பாசிட்டிவ் அயன்ஸ் எல்லாம் ஆனோடுக்கு, கிராஃபைட் ஆனோடுக்கு வந்துடும். இது வந்து சார்ஜிங் ப்ராசஸில் நடக்கிறது. அடுத்து டிஸ்சார்ஜிங் ப்ராசஸில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கேருந்து போன அந்த லித்தியம் அயன்ஸ் எல்லாமே அப்படியே கேத்தோடுக்கு வரும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஸ்கிரிப்ஷன், சரிங்களா? அப்புறம் எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியில் அந்த சர்க்கியூட்டுக்கு வெளியிலேருந்து வெளியில் ஃப்ளோ ஆகிடும். இந்த மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியாக பவராக கிடைக்கிது. இந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது பேசிக்காக என்னென்னா, ஒரு லித்தியம் சால்ட் இன் ஆர்கானிக் சால்வெண்ட், ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட்டில் போடப்பட்ட ஒரு லித்தியம் சால்ட் தான் வந்து நம்ம வந்து எலக்ட்ரோலைட் அப்படின்னு இந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறோம். நம்ம பேசிக்காக ஸ்கூல் லெவலில் வந்து ஃபிசிக்ஸ் படிக்கும்போது டேனியல் செல்லு, லெக்லான்ச்சி செல்லு, வோல்டாய்க் செல் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸு அதனோட பேசிக்ஸ் படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணால், அந்த பேசிக்ஸை லைட்டாக ரிஃப்ரெஷ் பண்ணிங்க, இது ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு க்வெஸ்சனாகவே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பேசிக்காக ஒரு லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சிட்டோம். ஃபைன், இப்போது இந்த ஃபயர்ஸ், இந்த தெர்மல் ரன்அவே ஃபினாமினான் அப்படின்னு சொல்கிறது
எப்படி வந்து ஒரு லித்தியம் அயான் பேக்டீரியில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தெர் ஆர் த்ரீ மெயின் ஃபேக்டர்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஷார்ட் சர்க்கியூட்டிங், இன்னொன்று வந்து ஓவர் சார்ஜிங், இன்னொன்று வந்து எலக்ட்ரோலைட் பிரேக் டவுன். ஆக்சுவலாக ஷார்ட் சர்க்கியூட்டிங் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செப்பரேட்டர் உள்ளுக்குள்ள ஒரு செப்பரேட்டர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த கேத்தோடு அயனோடு கடையில் ஒரு செப்பரேட்டர் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இந்த செப்பரேட்டருக்கு டேமேஜ் உள்ளுக்குள்ளே நடக்கும். இந்த செப்பரேட்டருக்கு உள்ள டேமேஜ் நடக்கும்போது இந்த ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடக்குது. இப்போ இந்த செப்பரேட்டருக்கு எப்படி டேமேஜ் நடக்குது அப்படின்னா, இட் குட் பி அ கைண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் டேமேஜ். ஸோ அந்த மாதிரி ஒரு மெக்கானிக்கல் டேமேஜ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி வந்து ரொம்ப ரேப்பிட் டிஸ்சார்ஜ் ஆகும். பேட்ரி ரேப்பிட் டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங், ஷார்ட் சர்க்கியூட்டிங். அடுத்தது ஓவர் சார்ஜிங். ஓவர் சார்ஜிங் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த லித்தியம் கோபால்ட் ஆக்சைடு வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணிவிடும். இந்த ஆக்சிஜன் அதிகமாக ரிலீஸ் ஆகி உள்ள ஆக்சிடேஷன் பில்டப் ஆக ஆக ஃபயர் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரலாக இதை வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவோம். நம்ம கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஓவர் சார்ஜ் ஆகும்போது அந்த ஆக்சிடேஷன் இருக்கும், அப்போ உள்ளுக்குள்ளே ஃபயர் அந்த ஹீட் பில்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட். அனதர் கைண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோலைட் பிரேக் டவுன். என்ன ஆகும்னா, சரி உள்ளுக்குள்ளே அந்த ஆர்கானிக் சால்வெண்ட்டுக்குள்ளே லித்தியம் சால்ட் ஒன்று இருக்கும், அதுதான் எலக்ட்ரோலைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃப்ளேமபிலிட்டி நிறைய இருக்கும். இப்போது இந்த எலக்ட்ரோலைட் பிரேக் டவுன் ஆகும்போது அதிகமாக கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி இந்த எலக்ட்ரோலைட் பிரேக் டவுன் ஆகும்போது உள்ளுக்குள்ளே சஃபிஷியன்ட் ப்ரெஷர் மவுண்ட் ஆகி பில்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது எக்ஸ்ட்ரீமாகி பர்ஸ்ட் ஆகும், அதாவது ஹீட் பர்ஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் பர்ஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த தெர்மல் ரன் அவே ஃபினாமினான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ பேசிக்காக இந்த மூணு தான் வந்து ஃபேக்டர்ஸ் ஃபார் பேட்ரி ஃபயர்ஸ். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர்னு வச்சுக்கலாமே. இந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ன்றது எப்படின்னா, அந்த பேட்டரிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை வந்தாலும், இப்போ சப்போஸ் எக்ஸஸாக ஹீட் வருதுன்னா டக்குன்னு கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இல்லைனாலும் இந்த ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஜென்ரலாக வந்து வண்டி, இப்போ நம்ம நார்மலாக பைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைலன்சர் ஹீட்டாக இருக்கும், பயங்கரமாக ஓடிட்டுனா சைலன்சர் ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதிகமாக வண்டி ரன்னிங் கண்டிஷன்லேயே இருந்துட்டு அதிகமாக ஹீட்டாக இருக்கும்போது உடனே நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகும், ஃபயர் ஈவெண்ட், ஒரு இன்சிடென்ட் க்ரியேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் நம்ம முன்னாடி சொன்ன அந்த மூணு ஃபேக்டர்ஸை தாண்டினா ஒரு ரெண்டு ஃபேக்டர்ஸ், ஒன்று பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இன்னொன்று வந்து நம்மளுடைய கேரி அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப வண்டி ரன் ஆகிட்டு பயங்கர ஹீட்டாக இருக்கும்போது உடனே நம்ம சார்ஜ் பண்ணக்கூடாது சரிங்களா. ஸோ பேசிக்காக this is how this electric fires, electric vehicles are getting fire, right? Fine. Now, இதை பேஸ் பண்ணி நிறைய பேச வேண்டியிருக்கு, பட் எல்லாத்தையும் நான் வீடியோவில் சொல்லலை, கிறிஸ்பியாக அந்த வீடியோ முடிச்சுட்டேன். பட் எல்லா கண்டென்ட்டுமே நம்ம IASGoogle.com பேட்டில் ஆஃப் பேட்டரிஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் படித்து பார்த்துக்குங்க, ரைட். தென் இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ யூ ஜஸ்ட் 1, 2, 3. 1, ஸ்பொடுமீன், SPODUMENE, ஸ்பொடுமீன். 2, பெக்மட்டைட், PEGMATITE, பெக்மட்டைட். 3, சலார் பிரெயின், SALAR, சலார் பிரெயின், BRINE, சலார் பிரெயின், ரைட். 1, 2, 3, ரைட், ஸ்பொடுமீன், பெக்மட்டைட், சலார் பிரெயின், ரைட். விச் ஆஃப் தீஸ் கண்டெயின் லித்தியம். Which of these contain lithium? A, 1 and 3 only. B, 1 and 2 only. C, 3 only. D, 1, 2 and 3. So this is question number 1. Then next question number 2. Question statement 1. The two allotropic forms of lithium are lithium 6 and lithium 7, right? Then statement 2, lithium 7 is the most abundant form of
lithium, right? Now, which of these statements is slash or true? Option A, one only. Option B, two only. Option C, both one and two. Option D, neither one nor two, right? Then next question number 3, put 1, 2, 3. 1 Australia, 2 Argentina, 3 Chile. Question, which of the following is the correct descending order? Which of the following is the correct descending order in terms of production of lithium? In terms of production of lithium, right? Options 1, 2, 3, A, 1, 2, 3, B, 1, 3, 2, C, 3, 1, 2, D, 3, 2, 1. Question number 4. Which of the following is slash R the uses of lithium? Which of the following is slash R the uses of lithium? 1, 2, 3, you put 1, vitamin A synthesis, 2, nuclear energy, 3, rocket propellant, 4, greases, right? Now options, A, 2, 3 and 4 only, 2, 3 and 4 only, B, 1, 2 and 3 only, 1, 2 and 3 only, C, 2 and 4 only, D, 1, 2, 3, 4, D, 1, 2, 3, 4, right? Next question number 5. Question number 5, consider the following statements. Statement 1, lithium is categorized as prescribed substance under the Atomic Energy Act 1962. Under the Atomic Energy Act 1962. This is statement 1. Then statement 2, lepidolite contains lithium, right? Now question, which of these statements is slash or true, right? Option A, one only. Option B, two only. Option C, both one and two. Option D, neither one nor two, right? Fine. So that's it. So, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த IAS Google.com அந்த ஆர்டிக்கலில் பாருங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே என்னால் கொடுக்க முடியாதனால ஷார்ட்டாக கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். ரைட், தேங்க்யூ, பை.